ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த செக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு பப்ளிஷ் பண்ணிருக்கிற ஏஎல்பி அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான நோட்டிபிகேஷனை தான் நம்ம டீட்டெயிலாக இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம். சரிங்களா, இதில் நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அதாவது இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்டிங் டேட் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20/1/2024 இருந்து நீங்க பண்ணலாம். அதாவது இன்னில இருந்து நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. சரியா, அடுத்ததா க்ளோசிங் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். சரியா, இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 19/2/2024 அதாவது பிப்ரவரி மாசம் 19ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் போகாதீங்க. சரியா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பண்ணிருங்க. சரியா, ஏன்னா சர்வர் பிஸி ஆச்சு அப்படின்னா அப்ளை பண்றது ரொம்ப சிரமமாயிரும். சரிங்களா, அடுத்ததா டேட்ஸ் ஃபார் மாடிபிகேஷன் விண்டோ ஃபார் கரெக்ஷன்ஸ் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் பேமெண்ட் ஆஃப் மாடிபிகேஷன் ஃபீ. சரிங்களா, அதாவது நீங்க அப்ளை பண்ணும் போது இந்த டேட்குள்ள நீங்க அப்ளை பண்றீங்க, அதுல ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆதார் பி விண்டோ வந்துட்டு கரெக்ஷனுக்காக எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20/2/2024 இருந்து 29/2/2024 வரைக்கும் ஓப்பனிங்ல இருக்கும். சரிங்களா, நீங்க ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்குள்ள நீங்க அதுல இருக்கிற கரெக்ஷன்ஸை மாடிஃபை பண்ணிக்கலாம். சரியா, என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, வித் பேமெண்ட் ஆஃப் மாடிபிகேஷன் ஃபீ. சரிங்களா, நீங்க அந்த தப்புக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஃபீ பே பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாடிபிகேஷனுக்கு. சரியா, நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. சரிங்களா, அதனால முடிஞ்ச அளவுக்கு தப்பு இல்லாம அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா, அப்படி தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மாடிஃபை பண்றதுக்கு உங்ககிட்ட இருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 250 ரூபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, அடுத்ததா நம்பர் ஆஃப் போஸ்ட். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 5696 போஸ்ட் வந்துட்டு இதுல சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மேபி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு 5696 போஸ்ட் தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஏஜ் எலிஜிபிள் வந்து பாத்தீங்கன்னா 18 to 30 இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரியா, 18 to 30 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா, அடுத்தது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா A1 இருக்கணும், அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்த இதுக்கு இனிஷியல் பே சேலரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 19900 ரூபாங்க. சரிங்களா, 19900 தான் வந்துட்டு இதுக்கான இனிஷியல் பே. சரிங்களா, நார்மலா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரைனிங் பீரியட் போறீங்க. சரியா, ஏஎல்பிக்கு ட்ரைனிங் பீரியட் போறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு 27K to 30K வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்க. சரிங்களா, ஒன்ஸ் நீங்க ட்ரைனிங் பீரியட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீனியர் ஏஎல்பியா மாறிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட்ல உங்களுக்கு 27 to 30 வரைக்கும் கிடைக்கும். சரிங்களா, ஒரு 3 இயர்ஸ்ல வந்துட்டு நீங்க சீனியர் ஏஎல்பியா மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 45 to 60K வரைக்கும் கிடைக்கும். சரிங்களா, இதுல அலவன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா கிடைக்குங்க. சரிங்களா, அலவன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே போர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு தான் உங்களுக்கு அலவன்ஸ் அதிகமா இருக்கிற ஒரு ஜாப். சரிங்களா, அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா 1 to 8 years ஆன பிறகு நீங்க எல்பியா ப்ரமோட் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு up to 1 lakh வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சேலரி கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா, அதனால நீங்க நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாப் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். சரிங்களா, ரயில்வே பொறுத்த வரைக்கும். சரிங்களா, சரிங்க, நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்ததா பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சரிங்களா, இது பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், A1 இருக்கணும். அதே போல பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அதாவது PWBD-ஆ இருக்காங்க அப்படின்னா அவங்க நாட் சூட்டபிள். சரியா, அவங்களுக்கு இதுக்கு எலிஜிபிள் இல்லை, அவங்க அப்ளை பண்றதுக்கு இந்த போஸ்ட் எலிஜிபிள் கிடையாது. சரியா, அடுத்தது மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். கண்டிப்பா இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறவங்க மட்டும்தாங்க இதுக்கு எலிஜிபிள். சரியா, இதை தாண்டி வேற ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கேன் சார், இதுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ண முடியாது. இதுல ஏதோ ஒரு ட்ரேட் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம். சரியா, நீங்க எலிஜிபிள் தான். சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் SSLC பிளஸ் ITI ஃப்ரம் ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் NCVT ஆர் SCVT. இந்த ட்ரேட்ஸ் ஆஃப் என்னென்ன ட்ரேட் சொல்லிருக்காங்க பாருங்க, இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது இருந்தா கண்டிப்பா நீங்க எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். சரியா, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு, மில் ரைட்டு, மெயின்டெனன்ஸ் மெக்கானிக்கு, மெக்கானிக்கு, ரேடியோ அண்ட் டிவி, எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு. சரிங்களா, அடுத்தது மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், வயர்மேன், டிராக்டர் மெக்கானிக்கு, ஆர்மேச்சூர் அண்ட் காயில் வைண்டர், அடுத்தது மெக்கானிக் டீசலு. சரியா, அடுத்தது ஹீட் இன்ஜின் டியூனர், அடுத்தது மெக்கானிஸ்டு, ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக்கு. சரியா, அடுத்தது அல்லது மெட்ரிகுலேஷன் ஆர் SSLC பிளஸ் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட்
அப்ரண்டிஸ் இன் த ட்ரேட் மென்ஷன் எபோ, இதுல நீங்க அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான், சரியா? அல்லது மெட்ரிகுலேஷன் ஆர் எஸ்எஸ்எல்சி பிளஸ் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சரிங்களா? அதாவது வந்து டிப்ளமோ வச்சிருக்கீங்க, சரியா? இந்த ட்ரேட்ல டிப்ளமோ வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதுக்கு எலிஜிபிள். அல்லது சரிங்களா, இந்த ட்ரேட்ல நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க இதுக்கு எலிஜிபிள் தான், சரியா? கண்டிப்பா இந்த டிசிப்ளின்ல இருந்தா மட்டும்தான் நீங்க எலிஜிபிள், சரியா? அதை தாண்டி மற்ற எது இருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை, சரிங்களா? சரி, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்ததான் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். நம்ம முன்னாடி பார்த்தோம் A1ல இருக்கணும், சரிங்களா? A1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் தான் வந்து எலிஜிபிள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ், எல்லாத்துலேயும் பிசிக்கல் ஃபிட்டா இருக்கணும், சரியா? ஏன்னா உங்களை நம்பி பலாயிரம் உயிர் வந்துட்டு உங்களை நம்பி தான் வராங்க கூட, சரியா? அப்படிங்கும் போது அவங்க ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க, சரியா? பிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறது எதிர்பார்ப்பாங்க. அடுத்தது விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், சரியா? அதே மாதிரி டிஸ்டன்ஸ், அதாவது தூர பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா, டிஸ்டன்ஸ் விஷன் வந்துட்டு 6x6 இருக்கணும் ரெண்டு ஐலியுமே. அதே மாதிரி நியர் விஷன், நியர் விஷன்னா கிட்ட பார்வைன்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா 0.6 இருக்கணும் ரெண்டு ஐலியுமே, சரிங்களா? அதே மாதிரி ஏதாச்சும் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, சரியா? அதாவது ரிஃப்ராக்டிவ், அதாவது கண் பார்வை கோளாறு காரணமா ஏதாச்சும் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுவும் அவங்களும் வந்துட்டு இதுக்கு எலிஜிபிள் கிடையாது, சரியா? ஓகேங்களா? ஏன்னா மெடிக்கல் கிரவுண்ட் போகும்போது அதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரியா? நீங்களும் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா, சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் நம்ம பார்த்தோம் இல்லையா, 18-30 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, 18-30 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், சரிங்களா? இதில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியா? அப்ப 30+5 அப்ப 35 இயர்ஸ் அவங்க பண்ணலாம், சரிங்களா? அதுக்கு அடுத்ததான் OBC கொடுத்துருக்காங்க, OBCக்கு வந்து பாத்தீங்கன்னா 30+3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 33 இயர்ஸ் வரைக்கும் பண்ணலாங்க, சரிங்களா? அதே மாதிரி ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது என்ன டேட்ல இருந்து அந்த ஏஜ் இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்பர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் நாட் பிஃபோர், சரிங்களா? அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாரி இருங்க, அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனா இருக்காங்கன்னா நாட் பிஃபோர், சரியா? எதுக்கு முன்னாடி அவங்க பிறந்திருக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2/7/1994 முன்னாடி பிறந்திருக்க கூடாது, சரியா? இந்த தேதியோ அல்லது இதுக்கு பின்னாடி பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், சரியா? அதே போல ஓபிசி நான் கிரிமினல் லேயர்ல இருக்கிறவங்களும் 2/7/1991, சரியா? 2/7/1991 அன்னைக்கோ அல்லது அதுக்கு பிறகோ பிறந்திருந்தாங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாங்க, சரியா? அதே மாதிரி SC ST பார்த்தீங்கன்னா 2/7/1989 அன்னைக்கோ அல்லது அதுக்கு பிறகோ பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்ங்க, சரியா? இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் அவங்களுக்கு இருக்கு, சரிங்களா? இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸுங்க, சரியா? கேண்டிடேட்ஸ் வில் ஹாவ் டு பே த ப்ரிஸ்கிரைப் ஃபீ ஆஸ் பர் தியர் கம்யூனிட்டி கேட்டகரி details below, சரிங்களா? இப்போ ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ், சரியா? எக்ஸப்ட் கேட்டகரிஸ் மென்ஷன் பிலோ அட் சீரியல் நம்பர் 2ல சொல்லியிருக்காங்க, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த சீரியல் நம்பர் 2 தான் இது, சரிங்களா? இவங்களை தவிர மற்ற எல்லாத்துக்குமே 500 ருபீஸ், சரிங்களா? சரிங்களா, அவுட் ஆஃப் திஸ் ஃபீ ₹500 அண்ட் அமௌண்ட் ஆஃப் ₹400 ஷில் பி ரீஃபண்டட் டியூலி டிடக்டிங் பேங்க் சார்ஜஸ் ஆன் அப்பியரிங் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் CBT, சரியா? நீங்க வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சிட்டீங்க அப்படின்னாவே இந்த 500 ஃபீஸ் கட்டுறீங்கல்ல, அதுல 400 ருபீஸ் வந்துட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா SC ST அண்ட் SRVS மேனு ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸஸா இருக்கீங்க அப்படின்னா, சரிங்களா, உங்களுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 ருபீஸுங்க, சரியா? 250 தான் வந்துட்டு நீங்க கட்ட வேண்டிய ஃபீஸ், சரிங்களா? இப்ப பாருங்க, இதை சொல்லிட்டாங்க, EBC ஷுட் நாட் பி கன்ஃபியூஸ்ட் வித் OBC ஆர் EWS, இதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சரியா? எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ்னா வேற, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்னா வேற, சரியா? ரெண்டுமே வந்துட்டு வேற, சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த OC-க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க இல்லையா, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் சொல்லி கொண்டு வந்தாங்க இல்லையா, அது வருங்க. இது எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வருமானம் குறைவா இருக்காங்கன்னு சொல்றாங்களா, ஆண்டு வருமானமே ஒரு 50,000 கீழே இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களாம் அதுல வருவாங்க, சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த கட்டுற ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் வந்துட்டு CBT டெஸ்ட் 1க்கு போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு 400 ருபீஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நீங்க என்ன அக்கௌண்ட்டை கொடுக்குறீங்களோ மென்ஷன் பண்றீங்களா அப்ளை பண்ணும்போது அக்கௌண்ட் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் கொடுப்பீங்க இல்லையா, அதுல ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, அந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, சரிங்களா?
சரிங்க. அடுத்து பாருங்க, இதுலயும் கண்டிஷனா சொல்லிட்டாங்க பாருங்க, ஒன்லி கேண்டிடேட்ஸ் ஹூ அட்டெண்ட் சிபிடி ஒன் வில் கெட் எ ரீஃபண்ட் ஆஃப் தியர் எக்ஸாமினேஷன் ஃபீ ஆஸ் மென்ஷன்ட் எபோவ். சரிங்களா, நீங்க எக்ஸாம் அப்பியர் ஆயிருந்தா மட்டும்தான் நீங்க கட்டின பேமெண்ட் அப்படிங்கறது ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா, சரி, எவ்வளவு 400 ரூபீஸ். சரிங்க, அடுத்ததா பாருங்க, அடுத்ததா பாருங்க, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீ வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தோம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் நம்பர்ஸ் அண்டு ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் ப்ராப்பராக நீங்கள் பண்ணிடணும். அப்படி பண்ணாதான் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு 400 or 250 எது உங்களுக்கு அப்ளிகபிளோ அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது பாருங்க, அடுத்தது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். சரிங்களா, என்னென்ன ஸ்டேஜில் வந்துட்டு உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா, A candidate can apply to only one RRB. சரியா, ஒரு RRBக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரியா, இப்போ சென்னையில் வந்துட்டு போஸ்டிங் இருக்குன்னா சென்னைக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சரியா, நீங்கள் வந்துட்டு இப்போ பெங்களூர் அப்ளை பண்ணுறீங்கன்னா பெங்களூருக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சரியா, ஏதோ ஒரு இதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, only one ஆன்லைன் அப்ளிகேஷன் ஹேஸ் டு பி சப்மிட்டட். சரியா, நீங்கள் அட் அ டைமில் ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான், நீங்கள் ஒரு ஆதார்பிக்கு மட்டும்தான் நீங்க போட முடியும். ஒரு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அட் டைம்ல ஒன்னுக்கு மேற்பட்டது அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ரெண்டுமே இன்வாலிட் ஆயிடும். சரி, அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணுங்க. சரிங்களா, ரெண்டு மூணு எல்லாம் பண்ணிடாதீங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க, த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இல் கம்ப்ரைஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ். என்னென்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா சிபிடி ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்னு, செகண்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ரெண்டு, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். இது வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. சரி, அது சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னு சொல்லுவோம், சிபிஏடின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது டிவின்னு சொல்லுவோம். அடுத்து லாஸ்டா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எம்இன்னு சொல்லுவோம். சரிங்களா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இன்ஃபர்மேஷன் ஆன் எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் அண்ட் வென்யூ வில் பி கிவன் இன் டியூ கோர்ஸ் த்ரூ அஃபிஷியல் ஆர்ஆர்பி வெப்சைட் எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில். சரிங்களா, நீங்க என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதுக்கும், நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன போன் நம்பர் வந்துட்டு நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்றீங்களோ அதுக்கும், ஆர்ஆர்பி வெப்சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீட்டெயிலாம், எந்த இடத்துல வந்துட்டு எங்க எக்ஸாம் நடக்குது, எந்த டேட்ல எக்ஸாம் நடக்குது, எல்லாமே உங்களுக்கு அந்த டைம்ல சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, அடுத்தது பாருங்க, ரிக்வஸ்ட் ஃபார் postponement of any of the stage or for change of venue date and shift will not be entertained under any circumstances. சரியா, எக்காந்த கொண்டும் நான் வந்துட்டு இந்த டேட்டுக்கு அடுத்த டேட் நான் எழுதிக்கிறேன், இன்டர்வியூக்கு அப்புறம் வந்துக்கிறேன் அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. அந்தந்த ஸ்டேஜ் வந்துட்டு அவங்க சொல்ற டைம்ல நடக்கும். சரியா, அப்படி நம்ம எதையும் கேட்க முடியாது. சரியா அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலாக நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டோம், இருந்தாலும் நோட்டிபிகேஷன் சொல்லிடுறாங்க. சரிங்களா, நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்ப பாருங்க, நம்ம ஸ்டேஜஸ் பார்த்தோம், என்னென்ன ஸ்டேஜ்னு, அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி சொல்லியிருக்காங்க. சரியா, சிபிடி ஒன் வில் ஒன்லி பி அ ஸ்கிரீனிங் எக்ஸாம் ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் சிபிடி டூ பேஸ்ட் ஆன் த இயர் நார்மலைஸ்டு மார்க்ஸ் அண்ட் மெரிட்ஸ். சரிங்களா, இது என்ன சொல்றாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஸ்கிரீனிங் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, மெரிட் லிஸ்ட்டுக்குலாம் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா, எதுதான் நம்ம வந்துட்டு மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னா, சிபிடி டூ இருக்கு இல்லைங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் டூ இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு மெரிட்டுக்கு எடுப்பாங்க. சரியா, அதுதான் வந்து உங்களுக்கு மெரிட்டுக்கு எடுப்பாங்க. உங்களுக்கு சிபிடி ஒன் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு, ஸ்கிரீனிங் எக்ஸாம் ஃபார் லா ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் சிபிடி டூ. சரிங்களா, அடுத்து பாருங்க, த மார்க்ஸ் ஆஃப் சிபிடி ஒன் ஷெல் நாட் பி கவுண்டட் வைல் ப்ரிப்பேரிங் த ஃபைனல் பேனல். சரியா, உங்களுக்கு ஃபைனலா வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க இல்லைங்களா, ஃபைனலா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை எதுக்கு எடுத்துக்க மாட்டாங்க, இந்த மார்க்கை சிபிடி மார்க்கை வந்து எடுத்துக்க மாட்டாங்க, உங்களோட சிபிடி மார்க்கை வந்துட்டு அதுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. சரியா, அடுத்து வந்து பாருங்க, கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஓபிசி எஸ்சி எஸ்டி ஹூ ஆர் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் சிபிடி டூ பை அவைலிங் ரிலாக்ஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஏஜ் வில் கண்டினியூ டு பி ட்ரீட்டட் ஆஸ் கேண்டிடேட்ஸ் ஃபார் தியர் ரெஸ்பெக்டிவ் ரிசர்வ்டு கம்யூனிட்டிஸ் ஒன்லி ஃபார் ஆல் சப்சிக்வென்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் திஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். சரியா, உங்களை ரிலாக்ஸ்டுன்னு சொல்லிட்டு ரிலாக்ஸேஷன்ல உங்களை எலிஜிபிள் பண்ணி நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போறீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, யார் அதுக்கு அப்படின்னா, இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்தது பாருங்க, பேட்டர்ன்ஸ் அண்ட் சிலபஸ் ஆஃப் சிபிடி ஒன். சரியா, அதாவது இந்த சிபிடி டெஸ்ட் ஒன்னு இருக்கு இல்லைங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்னென்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 60 மினிட்ஸ்ங்க. சரியா, நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 75,
மேக்சிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 தான். அப்போ ஒரு கொஷனுக்கு ஒரு மார்க் சரிங்களா? சரிங்க, அடுத்து பாருங்க, தேர் ஷெல் பி நெகட்டிவ் மார்க்கிங் 1/3. சரியா, நீங்க ஒரு கொஷனை தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தப்பு பண்ணதுக்கு மார்க் போயிடும், பிளஸ் நீங்க ஆல்ரெடி ஸ்கோர் பண்ணி வச்ச மார்க்ல இருந்து 1/3 வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. சரியா, மூணுல ஒரு பாகத்தை மைனஸ் பண்ணிடுவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்க. சரியா, அடுத்து பாருங்க, நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் வில் பி டன் ஃபார் சிபிடிஸ் ஹெல்ட் இன் மல்டிபிள் ஷிஃப்ட். சரியா, அதாவது எல்லா ஷிஃப்டையும் கம்பைல் பண்ணி தான் உங்களுக்கு மார்க் நார்மலைசேஷன் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அடுத்து பாருங்க, மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் ஃபார் எலிஜிபிலிட்டி. சரியா, எலிஜிபிலிட்டி பாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனா இருக்காங்கன்னா 40% எடுக்கணுங்க. சரியா, ஓபிசி நான் கிரிமிலேயரா இருக்காங்கன்னா 30%, எஸ்சினா 30%, எஸ்டினா 25%. சரிங்களா, இப்ப லாஸ்ட் சிபிடி 1 கட் ஆஃப்லாம் நமக்கு தெரியும். சரியா, அன்ரிசர்வ்டா இருந்தாங்கன்னா 50 பிளஸ்க்கு மேல இருந்தது. சரியா, 51 something இருந்தது. அதே மாதிரி ஓபிசி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 30+ இருந்தது. சரியா, முடிஞ்ச அளவுக்கு நல்லா மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க. சரிங்களா, இப்போ 75க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 50+ எல்லாம் போட்டீங்கன்னா ஈஸியா நீங்க போயிடலாம். சரியா, இப்ப வேக்கன்ட் கம்மி, போன தாட்டியோட வேக்கன்ட் கம்மி அப்படிங்கிறதுனால நீங்க ஒரு 55 60 ஸ்கோர் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா CBT 2 நீங்க போயிடலாம். சரிங்களா, சரிங்க, அடுத்தது பாருங்க, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, த ஸ்டாண்டர்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் ஆஃப் CBT 1 வில் ஜென்ரலி பி இன் கன்ஃபார்மிட்டி வித் த எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆர் மினிமம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் பிரிஸ்கிரைப்டு ஃபார் த போஸ்ட். க்வெஸ்சன்ஸ் வில் பி ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப் வித் மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர்ஸ் அண்ட் ஆர் லைக்லி டு கவர் டாபிக் பிரிட்டனிங் டு த ஃபாலோயிங் சிலபஸ். சரியா, இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற சிலபஸ் படி தான் நாங்கள் எடுத்துருக்கிறோம். சரியா, அது இந்த குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நாம் எடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அடுத்தது பாருங்கள், அதில் என்னென்ன வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, மென்டல் எபிலிட்டி கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் சயின்ஸு, அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ். சரிங்களா, இப்போ மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம வீடியோவை ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். சரியா, இது எல்லா டாப்பிக்குமே நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷினை பேஸ் பண்ணி அதிலிருந்து கொஷின்ஸை ஃபில்டர் பண்ணி நம்ம ஒவ்வொரு வீடியோவை போட போகிறோம். சரிங்களா, என்னென்னு பாருங்கள், நம்பர் சிஸ்டம். சரியா, நம்பர் சிஸ்டம், அடுத்து போர்ட்மஸ், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸு, எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்டு ப்ரப்போர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, டிக்னாமெட்ரி, எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிக்ஸு, ஸ்கொயர் ரூட்ஸு, ஏஜ் கால்குலேஷன்ஸ், கேலண்டர்ஸ் அண்ட் கிளாக், பாய்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸ் எக்ஸெட்ரா. சரியா, இன்னும் சில போர்ஷன்ஸ் கூட அதில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டேட்டா இன்டர்ப்ரேஷன்லாம் கூட கேட்பாங்க, அதில் இன்னும் நமக்கு பாருங்கள் அதை ஸ்டாட்டிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அந்த மாதிரி இது கூட இன்னும் சிலது கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து பாருங்கள், மென்டல் எபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாலஜிஸ். சரியா, அடுத்தது ஆல்ஃபாபெட்டிக்கல் அண்ட் நியூமெரிக்கல் சீரீஸ், கோடிங் அண்ட் டீ கோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், ரிலேஷன்ஷிப்பு, ஸ்லாகிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம், டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் அண்ட் சஃபிஷியன்சி. சரிங்களா, அடுத்து கன்க்ளூஷன் அண்ட் டெசிஷன் மேக்கிங், சிமிலாரிட்டிஸ் அண்டு டிஃபரன்சியஸ், அனலிட்டிக்கல் ரீசனிங்கு, கிளாசிஃபிகேஷன், டைரக்ஷன்ஸு, ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட் அண்ட் அசம்ஷன்ஸ். சரியா, நம்ம இதெல்லாம் வந்து நம்ம தனியாகவே பார்க்கணுங்க. எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் அண்டு டெசிஷன் மேக்கிங் இதெல்லாம் தனியாகவே பார்ப்போம். அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட், ஆர்கியூமெண்ட்ஸு அண்ட் அசம்ஷன்ஸ் எல்லாம் தனியாகவே பார்ப்போம். சரியா, இதெல்லாம் ஹை லெவல் ரீசனிங் சொல்லுவாங்க, இன்னும் சைக்காலஜி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. சரியா, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் எபிலிட்டிக்குள்ளேயே வச்சிருக்காங்க. லாஸ்ட் இயரும் இதெல்லாம் கேட்டாங்க. சரிங்களா, லாஸ்ட் இயரும் இந்த டாபிக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. சரிங்களா, நம்ம இதையும் வந்து ஃபியூச்சர்ல இதுக்கும் செப்பரேட்டா நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். சரியா, நிறைய வீடியோ நம்ம இதுக்கும் கண்டிப்பா ஃபியூச்சர்ல போடலாங்க. சரிங்களா, நம்ம அடுத்ததான் பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். இதுல பாத்தீங்கன்னா சிலபஸ் அண்டர் தி ஷெல் கவர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ் ஆஃப் 10th standard level. சரிங்களா, 10th standard level வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ் கேட்கறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ். சரிங்களா, இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிசிக்ஸ்லாம் ஃபுல்லாவே வீடியோ இருக்குங்க. சரிங்களா, ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப கரண்ட்ல ஏஎல்பியா இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்துட்டு இதுக்கு நமக்கு ஃபுல்லா வீடியோ போட்டிருக்காங்க. சரிங்களா, அந்த வீடியோ எல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். சரிங்களா, அடுத்து பாருங்க ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 6 months வந்து கம்பல்சரியா பாத்துக்கோங்க. சரியா, 6 months கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்பல்சரி தெரிஞ்சாகணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 7+ க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. சரியா, அதனால முடிஞ்ச அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா அப்டேட் பண்ணிக்கோங்க. சரியா, நாமளும் உங்களுக்கு PDF கொடுக்குறேன். சரிங்களா, அந்த PDF வச்சு முடிஞ்ச அளவுக்கு நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா, அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சரு, பர்சனாலிட்டிஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டி அண்ட் அதர் சப்ஜெக்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். சரியா,
இதுல இருந்தெல்லாம் கேட்கறதா சொல்லியிருக்காங்க. மொத்தமா இதுல வந்து பாத்தீங்கன்னா 75 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, 75 மார்க் கேட்பாங்க, டூரேஷன் 1 hour. சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது, ஒன்ஸ் நீங்க சிபிடி 1க்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா, அடுத்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி. சரியா? செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி. சரியா? ரெண்டாவது லெவல் நீங்க போற மாதிரி இருக்கும். சரியா? கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் செகண்ட் நீங்க அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா? ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் சிபிடி 2 ஷெல் பி டன் RRB wise and community wise as per their normalized marks and merit in CBT 1. சரியா? CBT 1ல நீங்க என்ன எடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி RRB wise community wise வந்து உங்களை எதுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவதா சொல்லியிருக்காங்கன்னா, சிபிடி 2க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் டு பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் சிபிடி 2 ஷெல் பி லிமிட்டட் டு 15 டைம்ஸ். சரியா? த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் நோட்டிஃபைட் அகைன்ஸ்ட் ஈச் RRB. சரியா? இப்ப நம்ம இதுக்கு சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 115 வச்சுக்கோங்களேன், இன்டூ 15 டைம்ஸ் எதுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிடி 2க்கு கூப்பிடுவாங்க. சரியா? இப்ப வந்துட்டு பெங்களூருக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 500 வருதுன்னா அதோட 15 டைம்ஸ் வந்துட்டு சிபிடி 2க்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. சரியா? அடுத்து பாருங்க, ஹவர் ரயில்வே ரிசர்வ் த ரைட்ஸ் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த எபோ லிமிட் ஆஸ் ரிக்யர்மெண்ட் டு என்ஷியோர் அவைலபிலிட்டி ஆஃப் அடிக்குவேட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் த நோட்டிஃபைடு போஸ்ட். சரியா? இருந்தாலும் ரயில்வே வந்து இது மாடிஃபை பண்ணலாம், 15 டைம்ஸ் அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்டையும் அவங்க மாடிஃபை பண்ணலாம். சரிங்களா? இந்த செகண்ட் சிபிடி 2க்கு கூப்பிடுறதையும் அவங்க மாடிஃபை பண்ணலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, த ஃபைனல் பேனல்ஸ் ஃபார் ALP வில் பி ப்ரிப்பேர்ட் ஒன்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் மெரிட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் இன் சிபிடி 2 அண்ட் சிபிஏடி. சரியா? எது மட்டும் எடுத்துப்பாங்க, சிபிடி 2ல எடுக்கிற மார்க்ஸையும் அடுத்தது சிபிஏடில இருக்கிற மார்க்கையும் தான் நம்ம ஃபைனல் பேனலுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஃபைனலா நமக்கு எதை பேஸ் பண்ணி நமக்கு அலாட்மெண்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிடி 2 அண்ட் தென் சிபிஏடி, இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். சரிங்களா? ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பேட்டர்ன்ஸ் அண்ட் சிலபஸ் ஆஃப் சிபிடி 2. இதுக்கான பேட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிடி 2 shall comprise of 2 parts via part A and part B as detailed below. சரிங்களா? ரெண்டு பார்ட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டூரேஷன் வந்துட்டு 2 மணி நேரம் 30 நிமிடங்கள். சரியா? 2 hours and 30 minutes. டோட்டல் க்வெஸ்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 175 க்வெஸ்சன்ஸ். பார்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா 90 minutes 100 க்வெஸ்சன்ஸ்ங்க. சரியா? பார்ட் பில வந்து பாத்தீங்கன்னா 60 minutes 75 க்வெஸ்சன்ஸ். சரிங்களா? இதுலயும் there shall be negative marks at 1/3 mark for each wrong answer. சரியா? நீங்க பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் 1/3 நெகட்டிவ் மார்க் போகும். சரியா? அடுத்தது, நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் வில் பி டன் ஃபார் சிபிடி ஹெல்ட் இன் மல்டிபிள் ஷிஃப்ட். சரியா? இது அதே மாதிரி தான், நிறைய ஷிஃப்ட் நடக்கிறதுனால அதை வச்சுதான் நமக்கு நார்மலைஸ்டு பண்ணுவாங்க. சரியா? ஏன்னா ஒரு ஷிஃப்ட்ல ரொம்ப பேசிக் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க, இன்னொரு சில ஷிஃப்ட்ல ரொம்ப டஃப்பான க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. இதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க் நார்மலைஸ்டு பண்ணுவாங்க. சரியா? அடுத்து பாருங்க, இன் பார்ட் ஏ. சரியா? ரெண்டு பார்ட் சொன்னோம் இல்லைங்களா, அதுல பார்ட் ஏ மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டர்சர்வ்ட் இடபிள்யூஎஸ்க்கு 40%, 30%, அடுத்தது எஸ்சிக்கு வந்து 30%, எஸ்டிக்கு வந்து 25% சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, அடுத்ததா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் பாருங்க, இதோட கண்டினியூட்டி சிலபஸ் ஃபார் பார்ட் ஏங்க. சரியா? பார்ட் ஏக்கான சிலபஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இதுவும் அதே தாங்க, நம்ம முன்னாடி என்ன பார்த்தோமோ அதே தான். இதுல எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். சரியா? இதுல அந்த நம்ம கெமிஸ்ட்ரி பார்த்தோம், லைஃப் சயின்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அது இதுல இல்ல. புரியுதுங்களா? இது எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோங்க. சரிங்களா? மாஸ், வெயிட், டென்சிட்டி. சரியா? அதே மாதிரி யூனிட், மெஷர்மெண்ட், ஒர்க், பவர், எனர்ஜி, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், பேசிக் எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாத்துக்குமே நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நான் உங்களுக்கு 1 by 1 அப்லோட் பண்றேன், நீங்க அப்படியே பாருங்க. சரியா? நம்ம யூடியூப் சேனல்லயே பண்றேன். சரிங்களா? அதே மாதிரி கீழே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். சரியா? RRB சொல்லிட்டு, அருண் அகாடமி RRB சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அருண் அகாடமி RRB கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்க அதையும் வந்து கிளிக் பண்ணி உள்ளார ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? நான் வந்துட்டு அந்த வீடியோவுக்கான லிங்கை அதுலயும் நான் அப்லோட் பண்றேன். சரிங்களா? நீங்க அப்படியே பாத்துக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த இது மேத்தமேட்டிக்ஸும் சரி, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கும் சரி, நம்ம முன்னாடியே சிபிடி 1லயே கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? எக்ஸ்ட்ரா நீங்க பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்கும். சரிங்களா?
பார்ட் ஏல வந்துட்டு இது மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. இதுக்கான வீடியோவும் நான் ஃபுல்லா போட்டிருக்கேன் சரி. ஆல்ரெடி வந்துட்டு ஏஎல்பியா ஒர்க் பண்றவங்களே இதுக்கான வீடியோ போட்டிருக்காங்க சரிங்களா. அந்த வீடியோ நான் அப்படியே உங்களுக்கு ஷெட்யூல் கொடுக்குறேன், நீங்க அப்படியே பாருங்க. அப்லோட் பண்ற யூடியூப் சேனல நீங்க அப்படியே பாருங்க. மீன் டைம் வந்துட்டு நீங்க நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சரி. இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்டேட் பண்றதுக்கு சரிங்களா. சரி, அடுத்தது பாருங்க. சிலபஸ் ஃபார் பார்ட் பி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட் பி இஸ் ஒன்லி குவாலிஃபைங் டெஸ்ட் in natural and shall have questions from the various trade syllabus as prescribed by Directorate General of Training சரியா. அதாவது இந்த பார்ட் பி ல வந்து நீங்க என்ன ட்ரேடோ சரியா, என்ன மேஜரோ, அதுக்கு ரெலவெண்டா க்வெஸ்சன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா. டிகிரிலயோ டிப்ளமோலயோ என்ன வந்து நீங்க என்ன ட்ரேடோ அதுக்கு பேஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. அது நம்ம இங்க கொடுத்துருக்கோம், நீங்க அப்படியே பாத்துக்கோங்க சரிங்களா. என்னென்னு பாத்துக்கோங்க, உங்க ட்ரேட் என்ன ட்ரேடோ சரியா, என்ன ட்ரேடோ அந்த ட்ரேடுக்கு ரெலவெண்டா தான் அதுல கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன அப்படின்னா குவாலிஃபைக்கு தான் சரியா. உங்களுக்கு அந்த பார்ட்டியே வந்துட்டு வெயிட்டேஜ்க்கு எடுத்துப்பாங்க சரியா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபைக்கு தான் எடுத்துருப்பாங்க சரிங்களா. சரி, அடுத்தது பாருங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் சரியா, சிபிஏடின்னு சொல்லுவோம் சரியா. இது பாத்தீங்கன்னா candidates equal to 8 times the number of ALP vacancies for each notified community category via unreserved OBC NCL அதாவது non creamy layer SC ST and EWS சரியா. S serviceman including S serviceman சரியா shall be shortlisted for CBAT on the basis of their marks in part A of CBT2 and application of reservations rule provided the qualified in part B of CBT2 சரியா. நீங்க CBT2 ல குவாலிஃபைங் எடுத்துட்டீங்க அப்படின்னா சரிங்களா, பார்ட் பி பார்ட் ஏ வந்துட்டு உங்களுக்கு வெயிட்டேஜ்க்கு எடுத்துப்பாங்க, பார்ட் பி வந்துட்டு உங்களுக்கு குவாலிஃபைக்கு எடுத்துப்பாங்க. இதெல்லாம் குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதில் குவாலிஃபை ஆகணும் சரியா. ஆயிட்டீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களை எது கூப்பிடுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் அல்லது சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு சொல்லுவோம் இதை சரிங்களா. இந்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு கூப்பிடுவாங்க சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நான் வர்பல் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் இருக்கும். நம்ம இதுக்கும் செப்பரேட்டாக வீடியோ போடுவோம் ஃபியூச்சரில் கண்டிப்பாக. நீங்கள் மொதல் CBT 1 கிளியர் பண்ணிடுங்க சரியா. மீன்வால் நாங்கள் CBT 2 இந்த அதாவது CBAT சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுக்கான வீடியோவும் நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் சரியா. அது ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது சரிங்களா. அது ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். அந்த வீடியோவை நம்ம ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணலாம் சரிங்களா. அடுத்து பாருங்க, இதெல்லாம் பாருங்க, such shortlisted candidates should produce their vision certificate in the prescribed format சரியா. உங்களோட விஷன் சர்டிபிகேட் வந்துட்டு அவங்க என்ன ஃபார்மேட் இதில் கொடுத்துருக்காங்களோ இதுலேயே கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபார்மேட்டில் வந்துட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. டூரிங் த சிபிஏடி ஃபெயிலிங் விச் தே வில் நாட் பி பர்மிட்டட் டு அப்பியர் சரியா. நீங்கள் அந்த விஷன் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்பியராக எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு முன்கூட்டியே என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் ஆயத்தம் பண்ணி வச்சுங்க சார். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 முடிஞ்ச பிறகு என்னென்ன நம்ம இதெல்லாம் பண்ணணுமோ, அடுத்த டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த சிக்கலும் இருக்காது சரிங்களா. அடுத்தது பாருங்க, இட் இஸ் மேண்டேட்ரி டு கிளியர் ஈச் டெஸ்ட் பேட்டரி செக்ஷன் ஆஃப் சிபிஏடி செப்பரேட்லி டு குவாலிஃபை சரியா. இதில் பேட்டரி வைப்பாங்க சரியா. நார்மலாக ஒரு பேட்டரிக்கு ஒரு 15 கொஸ்டின்ல இருந்து 20 கொஸ்டின் வைப்பாங்க. இந்த மாதிரி பேட்டரியாக வைப்பாங்க சரிங்களா. அதாவது ஒரு அந்த ஒரு செட்டை வந்து ஒரு பேட்டரின்னு சொல்லுவோம் சரிங்களா. அது மாதிரி ஒவ்வொரு பேட்டரிக்கும் ஒரு 15-20 கொஸ்டின் பஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு பேட்டரியில் இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா செப்பரேட்டாக குவாலிஃபை பண்ணி ஆகணும் சரியா. செப்பரேட்லி டு குவாலிஃபைன்னு சொல்லியிருக்காங்க சரியா. தனித்தனியாக குவாலிஃபை ஆகணும்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து பாருங்க, த சிபிஏடி ஷெல் பி ஒன்லி இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. இது ரொம்ப முக்கியங்க சரியா. முன்னாடி நம்ம பண்ணோம்ல CBT 1 CBT 2 பண்ணும்ல, அது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும் சரியா. நீங்கள் இப்போ தமிழில் நல்ல கொஸ்டினையும் பார்க்கணும் அப்படின்னா தமிழில் அப்ளை பண்ணிக்கலாம், இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னா இங்கிலீஷில் அப்ளை பண்ணிக்கலாம் சரியா. தமிழில் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு கூடவே இங்கிலீஷ்லேயும் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. ஆனால் அந்த இது இருக்கு இல்லைங்களா, CBAT இருக்கு இல்லைங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இது பாருங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும், எதில் இருக்காது தமிழில் இருக்காது சரிங்களா. அதனால முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்லையும் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது இங்கிலீஷ்லையும் பேரலாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட்ல எந்த ஸ்ட்ரகுலும் இருக்காது, புரிஞ்சுக்கிறதுல எந்த கஷ்டமும் இருக்காது சரியா. ஏன்னா அதில் டைரக்ஷன் பேஸ் பண்ணிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, அப்போ ரொம்ப சிக்கலாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க சரியா. அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் பயப்படுத்தலை, ஆல்ரெடி போயிட்டு வந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஏன்னா சார் இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இப்போ போக போக கொஞ்சம் பயப்படுத்துகிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க.
சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் கேதர் பண்ணிட்டே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டே போறீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது. நம்ம ஃபர்ஸ்ட் தமிழை ரொம்ப கம்ஃபர்ட்டா ஃபில் பண்ணி லேர்ன் பண்ணிட்டோம். திடீர்னு இதுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம இந்த பேட்டரி ஒவ்வொரு பேட்டரியும் நம்ம குவாலிஃபை ஆகணும் இல்லையா. ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் அந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா ஈஸியா நீங்க பண்ணிடலாம் சரிங்களா. அடுத்து பாருங்க, ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆன் சிபிஏடி கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு செக் த ஃபாலோயிங் வெப்சைட் லிங்க் ஆஃப் ஆர்டிஎஸ்சிஓ சரிங்களா. இந்த இதை பண்ணுங்க, இந்த டெஸ்ட்டுக்கு என்ன பண்றீங்க சிபிஏடியை வந்து பண்ணணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும் இன்ஃபர்மேஷனை பத்தி கேதர் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டை போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இதை பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்து லாஸ்டா பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, குவாலிஃபைங் மார்க் ஏ கேண்டிடேட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கம்யூனிட்டி மஸ்ட் செக்யூரிங் ஏ மினிமம் டி ஸ்கோர் ஆஃப் 42 மார்க்ஸ் இன் ஈச் டெஸ்ட் பேட்டரி செப்பரேட்லி டு குவாலிஃபை இன் த சிபிஏடி சரியா. பாருங்க மினிமம் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு பேட்டரியிலையும் என்ன சொல்றாங்க செப்பரேட் ஒவ்வொரு பேட்டரியிலையும் நீங்க மினிமம் குவாலிஃபை மார்க் 42 எடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க சரியா. அடுத்து பாருங்க, த மெரிட் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்ட் ஒன்லி ஃப்ரம் அமௌங்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைங் இன் ஏ சிபிஏடி 70% வெயிட்டேஜ் 70% வெயிட்டேஜ் வில் பி கிவன் ஃபார் மார்க் அப்டைன்ட் இன் பார்ட் ஏ ஆஃப் சிபிஜி 2 சரியா. பார்ட் பி வந்து குவாலிஃபை, பார்ட் ஏ வந்துட்டு உங்களுக்கு வெயிட்டேஜ் எடுத்துக்குவாங்க சரியா, ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு வெயிட்டேஜ் எடுத்துக்குவாங்க சரியா. அண்ட் 30% ஆஃப் வெயிட்டேஜ் ஃபார் ஸ்கோர் அப்டைன்ட் இன் த சிபிஏடி சிபிஏடி செப்பரேட் பேட்டரி வைப்பாங்கன்னு பார்த்தோம்ல சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் சரியா. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30%ம் சரியா, இது பார்ட் ஏ பண்ணணும் இல்லைங்களா அதுல வந்து 70% எடுத்துப்பாங்க சரியா சரிங்களா. அப்ப ரெண்டுமே ரொம்ப முக்கியம், எல்லாமே முக்கியம் தான், இது ரெண்டும் இன்னும் கொஞ்சம் நம்ம இம்பார்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். இதுதான் நம்மளோட ஜாப்பை ஃபைனலைஸ் பண்ண போறது சரியா. சரி அடுத்து பாருங்க, அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சரிங்களா. அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுங்க சரியா. டிவி பேஸ்ட் ஆன் த மார்க் அண்ட் மெரிட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன் பார்ட் ஏ ஆஃப் சிபிடி 2 குவாலிஃபைங் இன் பார்ட் பி ஆஃப் சிபிடி 2 அண்ட் செக்யூரிங் இன் சிபிஏடி சிபிடி அந்த பார்ட் ஏ பார்த்தோம் இல்லைங்களா அதுலயும் அப்புறம் பார்ட் பில வந்துட்டு குவாலிஃபை ஆகிறத வச்சோம் சரியா. இதுல வந்து பாத்தீங்கன்னா மார்க் செக்யூர் பண்றத வச்சோம், இதுல குவாலிஃபை கண்டிப்பாக ஆகிறத வச்சோம், ஸ்கோரிங் சிபிஏடி ஒவ்வொரு பேட்டரியிலையும் பார்த்தால மினிமம் மார்க் எவ்வளவு எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதை வச்சோம். கேண்டிடேட்ஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சரியா. கேண்டிடேட் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு வேகன்சியோ அதுக்கு ஈக்குவலண்டா கேண்டிடேட்ஸை கூப்பிடுவாங்களா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு டிவிக்கு சரியா. இன்கேஸ் 2 ஆர் மோர் கேண்டிடேட்ஸ் செக்யூர் ஈக்குவல் மார்க்ஸ்னா தேர் மெரிட் பொசிஷன் ஷெல் பி டிட்டர்மைன்ட் பை த ஏஜ் கிரிட்டீரியா சரியா. ரெண்டு பேர் ஒரே மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி அவங்க தீர்மானிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜை வச்சு சரியா. ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி பிறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா. அதாவது மெரிட் லிஸ்ட்ல வந்துட்டு ரெண்டு பேரும் சேம் மார்க்கே வந்துடுச்சுன்னா அப்போ வந்துட்டு எதை வச்சுப்பாங்க, ஏஜ் வந்து ஒரு கிரிட்டீரியாவை வச்சுப்பாங்க டிட்டர்மைன் கிரிட்டீரியாவா சரியா. அடுத்து பாருங்க, த ஓல்டர் கேண்டிடேட் ஷெல் பி கிவன் ஹையர் மெரிட் தென் த யங்கர் கேண்டிடேட் நான் சொன்னதுதான் சரியா. ஏஜை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, யார் வந்துட்டு ஓல்டரா இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, அப்பாயின்மெண்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸ் இஸ் சப்ஜெக்ட் டு தயர் பாசிங் த ரெக்வஸ்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் டு பி கண்டக்டட் பை த ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபைனல் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆல் எசென்சியல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆன்டிசிடென்ட்ஸ் கேரக்டர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் சரியா. என்னன்னா பாருங்க, உங்களுக்கு வந்து மெடிக்கல் இது எல்லாமே கிளியர் ஆனாலும் மெடிக்கல் ஃபிட்னஸ் அடைஞ்சு போகும், டிவிக்கு அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் போகும், அதுலயும் நீங்க ஃபைனலா எந்த ஒரு இது இல்லாம சரியா கேரக்டர் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் சரியா கேரக்டர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் கண்டக்ட் சர்டிபிகேட் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் எந்த ஒரு குளறுபடி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு ஃபைனலா என்ன பண்ணுவாங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க சரியா. அடுத்து பாருங்க, கேண்டிடேட்ஸ் மே பிளீஸ் நோட் தட் ஆர்ஆர்பிஸ் ஒன்லி ரெக்கமெண்டட் நேம்ஸ் ஆஃப் த and empaneled candidates to the railway zone concerned. The offer of the appointment is issued only by the respective railway zone. சரியா, இவங்க வந்து ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா அவங்க அந்தந்த ஜோனுக்கு வந்துட்டு அமைச்சிடுவாங்க, அந்த ஜோன் தான் நம்மள என்ன பண்ணுவாங்க ஃபைனலைஸ் பண்ணி நம்மள செலக்ட் பண்ணுவாங்க சரியா. அவங்க தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து நம்மள ஃபைனல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா. சரிங்க, அதே மாதிரி பாருங்க, இன் கேஸ் ஆஃப் எனி ஷார்ட் ஃபால்ஸ் இன் த எம்பேனல்மெண்ட் ஆஃப் ஆர் அதர் எக்ஸிஜென்சிஸ் ஆர்ஆர்பிஸ் ரிசர்வ் த ரைட் டு யூட்டிலைஸ் த கேண்டிடேட்ஸ் டவுன் இன் த மெரிட் லிஸ்ட் இஃப் ரிக்வயர்ட் ஆஸ் பர் மெரிட் அண்ட்
அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் சச் கேண்டிடேட்ஸ். திஸ் ஹவர் வில் நாட் கன்ஃபர் எனி வெஸ்டட் ரைட்ஸ் ஆன் சச் கேண்டிடேட்ஸ் டு பி கன்சிடர்ட் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ். சரியா, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி எடுக்கிற டெசிஷன் தான் வந்துட்டு எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அவங்க தான் வந்துட்டு ஆர்ஆர்பி தான் எல்லாத்தையுமே கன்சல்ட் பண்ணுவாங்களே ஒழிய மெத்தவங்க யாருக்கும் எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை, கேண்டிடேட்ஸ் யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்லை, ஆர்ஆர்பி தான் வந்து ஃபைனல் டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அவ்வளோதாங்க. சரிங்களா, நம்ம இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். சரியா, மேற்கொண்டு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட்ஸ் வருது அப்படின்னா நான் நடுவில் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ நம்ம போடுவோம்ல, ஆப்டிடியூடு ரீசனிங் வீடியோலாம் நம்ம பார்ப்போம். சரியா, ஜென்ரல் சயின்ஸுக்கும் நம்ம பார்ப்போம். சரிங்களா, அந்த வீடியோ பார்க்கும் போதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நம்ம செப்பரேட்டாகவே வீடியோ உங்களுக்கு அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். சரியா, முடிஞ்ச அளவுக்கு இப்போலேருந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. சரிங்களா, உங்களுக்கு லாஸ்ட் 6 மந்த்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப் டு 1 இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சரிங்களா, ஆல்ரெடி நான் படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 1 இயர் வரைக்குமே ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கடைசி 6 மந்த்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நார்மலாக அதில் 7+ கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, சரிங்க, ஓகேங்க. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இந்த எலிஜிபிளாக இருக்குது, சரியா, அவங்களும் வந்துட்டு ரயில்வேக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரிங்களா, சரி, நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.